சுகாதார அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்று திரளும் நாட்டு மக்கள், ஜேவிபி பகிரங்க எச்சரிக்கை. மின்வெட்டு நேரத்தை குறைப்பதாக அரசாங்கம் உறுதியளிப்பு. பசிலின் முடிவால் ஸ்ரீலங்கா அரசியலில் ஏற்படவுள்ள திருப்பு முனை. இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கிக்கு ஜனாதிபதியின் முக்கிய உத்தரவு. இனி இலங்கைக்கு கடன்கள் இல்லை, சீன அரசாங்கம் திடீர் முடிவு. இலங்கையில் நடைமுறையில் உள்ள கோவிட் வைரஸ் சுகாதார வழிகாட்டுதல்களை தளர்த்துவது குறித்து இன்று அறிவிக்கப்படும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. கண்டியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல, கோவிட் வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களின் வீட்டை அடிப்படையாக கொண்ட பராமரிப்பு முறை வெற்றியளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நேர்மறை சோதனைக்கு பின்னர் வீட்டு தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்ட 150,000 மேற்பட்ட நபர்கள் குணமடைந்துள்ளனர். சுகாதார அமைச்சராக பதவியேற்ற சிறிது காலத்திலேயே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளேன். இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் காரணமாக கோவிட் நோய்களினால் அதிகபட்சமாக வைத்தியசாலைகள் ஆக்கிரமிக்கப்படவில்லை. தற்போதைய அரசாங்கத்திற்குள் பல பிரச்சனைகள் காணப்படுவதாகவும் இவர்களுக்கு எதிராக பொதுமக்கள் ஒன்று திரண்டு வருவதாகவும் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர்கள் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார். அமெரிக்க பிரஜை ஒருவருக்கு நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமைகளை வழங்குவதற்கு பங்களித்த அனைவரும் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். 20வது திருத்தம் அமெரிக்காவிற்கு பங்குகளை விற்றமை திருகோணமலை எண்ணெய் தொட்டியை இந்தியாவிற்கு வழங்குவதற்கு அரசாங்கத்தில் உள்ள அனைவரும் ஆதரவளித்ததாக அவர் கூறியுள்ளார். நாட்டை பாதுகாப்பதற்கும் அரச சொத்துக்களை பாதுகாப்பதற்கு முன்னர் இவற்றுக்கெல்லாம் ஆதரவளித்த அனைவரும் பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்று முதல் மின்வெட்டு நேரத்தை குறைப்பதற்காக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. எனினும் இதுகுறித்து உறுதியாக தெரிவிக்க முடியாது என இலங்கை பொதுப்பயன்பாடு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக தெரிவித்துள்ளார். எரிபொருள் இருப்புகளை பொறுத்தே மின்வெட்டை முழுமையாக தவிர்ப்பதா அல்லது மின் தடை செய்யப்படும் நேரத்தை குறைப்பதா என்பதை தீர்மானிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்று முதல் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் என அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ உறுதியளித்துள்ளதாக அரசு தலைவரது ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பொதுஜன பெரமுன கட்சி அல்லாத ஏனைய அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளை நீக்கிவிட்டு தனித்து ஆட்சி அமைக்க பசில் திட்டமிட்டுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. பொதுஜன பெரமுன கட்சியில் 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதால் பசில் ராஜபக்ஷ இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பொது தேர்தலின் போது சமகால அரசாங்கத்தின் வெற்றிக்கான பிரதான மூலியாக செயற்பட்டவர் பசில் ராஜபக்ஷ. இதன் மூலம் பெரும்பான்மை பலத்துடன் அரசாங்கம் ஆட்சி விட மாறியது. தற்போது பசில் ராஜபக்ஷவின் செயற்பாடுகள் நாட்டு மக்களின் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது பல அமைச்சர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கிக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முக்கிய உத்தரவொன்றை வழங்கியுள்ளார். அதன்படி நெல் கையிருப்பை பிணையாக வைத்து நெல்லை கொள்வனவு செய்வதற்காக நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு கடன் வசதிகளை வழங்குமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு 2 சேர்சித்தம்பலம் ஏ கார்டினர் மாவட்டத்தில் அமைந்துள்ள நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைமை அலுவலகத்தை நேற்று தின பார்வையிட்ட போதே அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், போட்டித்தன்மையுடன் நெல்லை கொள்வனவு செய்து அரசாங்கத்திடம் போதியளவு நெல் கையிருப்பை பேணுவதை இலக்காக கொண்டு இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு மேலும் கடன் வழங்குவதை தவிர்ப்பது குறித்து சீன அரசாங்கம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. தற்போது கொழும்பில் இருக்கும் சீன அரசாங்கத்தின் உயர்மட்ட குழுவொன்று அரசாங்கத்தின் சில உயர்மட்ட அதிகாரிகளுக்கு இந்த தீர்மானத்தை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 காரணங்களுக்காக கொழும்பிற்கு கடன்கள் அல்லது உதவிகளை வழங்குவதிலிருந்து விலகியிருப்பதாக பெய்ஜிங் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய நெடுஞ்சாலையில் 3 கட்ட நிர்மாணம் பணிகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக கூறப்படுகின்றது. 2 காரணம், சர்ச்சைக்குரிய சீன உர கப்பல் கொழும்பிற்கு வந்த பின்னர் மீளவும் திருப்பி அனுப்பப்பட்ட விவகாரம் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபடி சீனா இலங்கைக்கு 16 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுகாதார அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்று திரளும் நாட்டு மக்கள், ஜேவிபி பகிரங்க எச்சரிக்கை. மின்வெட்டு நேரத்தை குறைப்பதாக அரசாங்கம் உறுதியளிப்பு. பசிலின் முடிவால் ஸ்ரீலங்கா அரசியலில் ஏற்படவுள்ள திருப்பு முனை.
இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கிக்கு ஜனாதிபதியின் முக்கிய உத்தரவு. இனி இலங்கைக்கு கடன்கள் இல்லை, சீன அரசாங்கம் திடீர் முடிவு.